கவிதா வினிதா, கிளம்ப சொன்ன கிளம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க, பஸ் போச்சா இல்லையானே தெரியல. சரியிரு, போன் எடுத்துட்டு வரேன், போய் ராதா ஆன்ட்டிக்கு கால் பண்ணி கேப்போம். ஹை, நம்ம பப்பு என்ன காலையில இருந்து குழைச்சுக்கிட்டே இருக்கு? 6 மணிக்கு தானே 4 பிஸ்கெட் சாப்பிட்டுச்சு, அதுக்கப்புறையே குழைக்கிறேன். சரியிரு, கேட்டு திறந்து விடுவோம், அதுக்குதான் குழைச்சிட்டு இருக்கு போல. என் செல்ல பப்பு, இங்க பத்தியா யாருமே நாய்க்குட்டிக்கு எல்லாம் கேப் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, நம்ம தான் தைச்சு போட்டிருக்கோம் ஆரஞ்சு கலர்ல, செம்மையா இருக்குல்ல. போன் பண்ணி கேட்டதுக்கு ஸ்கூல் பஸ் இன்னும் போலன்னு சொன்னாங்க. ஏய் பசங்களா, இங்க பாருங்க ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. கவிதா வினிதா, சீக்கிரமா ஏறுங்க. ஏய் மலர், இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் எல்லாம் வந்து கொஞ்சிக்கலாம், நீ போ சீக்கிரம். ஓகே ஆண்டி, பாய். பாய் பப்பு. கலை, நம்ம பக்கத்து தெருவுல இருக்க அம்மன் கோவில்ல இன்னைக்கு விசேஷம், வரியா போலாம்? சரிங்கக்கா, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நானும் வரேன். ஏய் மலர், உங்க வீட்டு டாக் நம்ம ஸ்கூல் பஸ்ஸையே ஃபாலோ பண்ணுது. ஐ ஆமா பப்பு, பப்பு நீ எங்க ஸ்கூல் பஸ் பின்னால வராத, நீ போ போ. என்ன செய்யறதுன்னே தெரியலையே. குட் மார்னிங் சில்ட்ரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும், ரொம்ப சத்தமா இருக்கே. மேம் அனு பாருங்க மேம், என்ன பண்றா? காலையில வந்ததும் கம்ப்ளைண்டா? சரி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்த டெஸ்டுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? மேக்ஸ் எடுங்க. ஏ மலர், உங்க வீட்டு நாய் தான் குலைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ சுமாரு, அதெல்லாம் கிடையாது. என்ன, பக்கத்துல எங்கயோ நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது, அதுவும் அந்த கேட் கிட்ட ஏதோ தெரியுது, போய் பாக்கலாம். அட நாய் தானா? கார்த்திகா மேம் இங்க வாங்களேன். சொல்லுங்க கீதா மேம். கிளாஸ் வெளியே நாய் குலைச்சிட்டே இருக்கு, வாட்ச்மேன் என்ன பண்றாங்க? எல்லாரும் துரத்தி பார்த்தாங்க மேம், அது உங்க கிளாஸ் கிட்ட தான் நிக்குது, எல்லாரும் கடிக்க வேற வருது. நாங்க வேன் டிரைவரும் கேட்டோம், இந்த மலர் வீட்ல இருந்து தான் ஃபாலோ பண்ணிட்டு வருதாமா. மேம் மேம், அது என்னோட நாய் தான் மேம், பேரு பப்பு மேம். அதோ ஆன்ட்டி வந்து ஓபன் பண்ணிட்டாங்க கேட்ட. அச்சோ, என்ன ஆன்ட்டி, எதுக்கு நீங்க ஓபன் பண்ணீங்க? இப்ப பாருங்க டாக் வந்து இங்க மலர் கிட்ட வந்துருச்சு. ஏய் பப்பு, பப்பு அமைதியா இரு. என்ன இது, கிளாஸ் எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க பாருங்க. உங்க அம்மாக்கு போன் பண்றேன். ஹலோ, போன் பண்ணி சொல்லிட்டேன், இப்ப வந்து கூட்டிட்டு போறாங்களாமா? இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள இந்த நாய் அட்டகாசமா திறந்து விட்டுட்டு ஓடிட்டாளுங்க போல. மே கமெண்ட் மேம். மேம் மலரோட ஆன்ட்டி வந்திருக்கேன். ஓகே மேம், உங்க டாக் கூட்டிட்டு போங்க, யாருக்குமே அடங்க மாட்டேங்குது. போன் பண்ணி சொன்னதுக்கு தேங்க்யூ மேம். பசங்களா, நம்ம ஸ்கூல்ல பழைய பாத்ரூமை இடிச்சுட்டு புதுசா பாத்ரூம் கட்டியிருக்காங்க, ஓகேவா? இன்னில இருந்து அதைதான் யூஸ் பண்ணணும் நீங்க. ஹை, புது வாஷ்ரூமா? ஓகே மேம். சரி இங்க வாங்க, இதெல்லாம் நாளைக்கு ஹோம்வொர்க், டைரியில நோட் பண்ணிக்கங்க, நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் எழுதிட்டு வரணும் ஒன் டைம், ஓகேவா? ஹே வர்ஷா, இங்க பாத்தியா புது லஞ்ச் பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன், அதுல கேம் கூட இருக்கு, வா விளையாடலாமா? ஹே என்னடி எடுத்துட்டு வந்த இன்னைக்கு? நான் வந்து சூப்பரான மேகி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், செம்ம டேஸ்ட் தெரியுமா? ஹே நான் சீஸ் போட்டு சாண்ட்விச் பண்ணிருக்கேன்டி. என்னது, சீஸ் சாண்ட்விச்சா? ஓ செம்ம டேஸ்டா இருக்குமே, எப்படியாவது சாப்பிட வேண்டியதா. என்னது மலர், மேகி எடுத்துட்டு வந்திருக்காளா? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணும். மலர் என்ன சத்தம் அங்க? மேம் மலர் வந்து லஞ்ச் பாக்ஸ்ல விளையாடிட்டு இருக்கா மேம். இன்னும் ஸ்நாக்ஸ் டைம் வரதுக்கு 10 மினிட்ஸ் இருக்கு, இப்பவே ஓபன் பண்ண கூடாது, பாக்ஸ் எல்லாம் எடுத்து பின்னால வைங்க. மே கமெண்ட் மேம், சர்க்குலர் மேம். ஓகே ஓகே. பசங்களா, நாளைக்கு உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, அம்மா கிட்ட போய் சொல்லிடணும், ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். அச்சோ, நம்ம மார்க் எல்லாம் சொல்ல போறாங்க போல. சரி பசங்களா, பெல் அடிச்சிருச்சு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க எல்லாரும். ஹே சீக்கிரமா வாடி, என் கூட ரெஸ்ட் ரூம் போலாண்டி. ஹே ஆமா, நான் கூட போனும், புது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னே தெரியல, வாங்கடி எல்லாரும் எழுந்து போகலாம். ஹே அர்ச்சனா அனு, இருங்க இருங்கப்பா, நானும் வரேன், என்ன விட்டுட்டு போறீங்க? அப்பாடி, நம்ம நினைச்ச மாதிரி கிளாஸ்ல யாரும் இல்ல. ஹே தக்ஷா, மலர் வந்து சூப்பரான நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காளா, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நான் கூட தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அட இவ்ளோ பாக்ஸ் இருக்கு, நிறைய விதவிதமா இருக்கே, எதுல எல்லாம் என்ன இருக்கும்? மலரோடது எடுத்துடலாம் டக்குனு. யாருன்னா வரத்துக்குள்ள எடுத்து சாப்பிடுறேன் டி, சீக்கிரம் டி. ஓகே ஓகே, பார்க்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கு, யம்மி யம்மி மேகி நூடுல்ஸ். நீ மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்க, இரு இரு நான் வர்ஷா எடுத்துட்டு வரேன். புதுசு என்னுடைய ஹே மலர், என் சாண்ட்விச் யாரோ சாப்பிட்டு இருக்காங்கப்பா. சரி ஃபீல் பண்ணாத, இது என்னோட மேகி தரேன். அச்சுச்சோ, என்னோட மேகியும் யாரோ சாப்பிட்டு இருக்காங்க,
யாருன்னே தெரியல. கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தந்தே ஆகணும். இந்த அக்ஷா நீ பாத்தியா? நான் அதுவும் பாக்கலப்பா. அப்ப யாரா இருக்கும்? எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, லாஸ்ட் யாரு இருந்ததே தெரியலையே. சரி ஓகே, ஏ வர்ஷா நீ ஃபீல் பண்ணாத, நாளைக்கு எங்க வீட்டு காலையில வந்துரு, உனக்கு செம்ம ஐடியா சொல்றேன். ஏ கவிதா வினிதா, எங்க பாத்தீங்களா செம்மையான ஸ்பெஷல் மேகி, இது செம்ம காரமா இருக்கும். இன்னும் நிறைய மிளகாத்தூள் போட்டு பண்ண போறேன், கண்டிப்பா நாளைக்கு கண்டுபிடிச்சிருவேன் பாரு யாருன்னு. 6 மணி ஆயிடுச்சு, மேகி எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வர்ஷா வேற வரேன் சொன்னா, இன்னும் வரலையே. ஹாய் மலர், குட் மார்னிங். ஹே வர்ஷா வந்துட்டியா? வா வா, உன்னுடைய பாக்ஸ் ஓபன் பண்ணு, நான் செம்ம ஐடியா வச்சிருக்கேன். இங்க பாரு, சாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சாஸ் ஊத்துறதுக்கா கூப்பிட்டேன் என்ன? இல்ல வர்ஷா, இது நம்ம ஸ்பெஷலானது. இங்க பாரு, கிரீன் சில்லி சாஸ் நேத்து நைட்டு பச்சை மிளகா நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா, நல்ல ஸ்மாஷா இருக்கும். இங்க பாரு, ஊத்துனதே தெரியாது. அவங்க கடிச்சு சாப்பிடும் போது வயிற்று வழியில லூஸ் மோஷன் புடுங்கி அடிக்கும் அவங்களுக்கு. செம்ம ஜோலேடி, உனக்கு என்ன பண்ண போற? எனக்கும் அதை விட பயங்கரமான ஐடியா வச்சிருக்கேன். இங்க பாரு, நூடுல்ஸ் இருக்கா, அதுல காஷ்மீரி மிளகா தூள் எங்க அப்பா புதுசா வாங்கிட்டு வந்தது. இதே மாதிரி 2 கிண்ணத்தை எடுத்து அள்ளி போட போறேன், சாப்பிடும் போது காரம் இருக்காது. அதுக்கப்புறம் 2 நாள் அவங்க பாத்ரூம் குள்ளதான் உட்கார்ந்து இருக்கணும். ஓகே மலர், வா வா சீக்கிரமா போலாம், செம்ம ஐடியா, சக்சஸ். கவிதா வினிதா, ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்ல கூடாது ஓகேவா? வாங்க இப்ப போலாம். சில்ட்ரன், நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் யார் பண்ணது? மேம் நான் பண்ணிட்டேன் மேம். மேம் நான் பண்ணிட்டேன் மேம். இதுதான் என்னது? ஐயே சுண்டலா, எனக்கு வேணாம், மூடி வச்சிருவோம். அடுத்து என்ன? இந்த கிரீன் கலர் பாக்ஸ் சூப்பரா இருக்கு. ஏய் அது அப்படியே மூடு. அது தக்காளி சாதம், யாருக்கு வேணும்? ஏய் இங்க பாருடி. ஐயே இதுவும் மூடுடி. இது என்னது? தயிர் சாதம், போர் அடிக்குது. சரி ஓகே, மலர் எடுத்துட்டு வந்தால அதுவே ஓபன் பண்ணி பாப்போம். என்னது? ஹை மேகி. இது என்னது? பீட்ரூட் மேகியா இருக்கும். சரி ஓகே, நிறைய சாப்பிட்டுருவோம். அவ கண்டுபிடிக்க மாட்டா போல, சீக்கிரமா எடுத்து சாப்பிடு யாருன்னா வரத்துக்குள்ள. இவ என்ன வச்சிருக்கான்? அதே சாண்ட்விச், ஏதோ கிரீம் மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான் போல, நல்ல டேஸ்டா இருக்கு, எடுத்து கபகபன்னு சாப்பிடுவோம் யாருன்னா வரத்துக்குள்ள. ஈ வருஷம் சீக்கிரம் எடுத்து சாப்பிடு. செம்ம டேஸ்டடி. அப்பாடி மூடி வச்சாச்சு, நல்லா சாப்பிட்டுட்டோம், அப்படியே எடுத்து வைங்க. ஏ வாடி போய் உக்காந்துக்கலாம். ஆமா ஆமா, அதுங்க வந்துருச்சு, வா நைஸா யாருக்கும் தெரியாம உக்காந்துருவோம். இன்னைக்கு பாரு எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு. சொல்லக்கூடாது. இவ போயிட்டா எனக்கும் பாத்ரூம் வருது, நானும் போறேன். என்னடி பாத்ரூம்க்கு வந்திருக்கியா? ஆமாடி, சீக்கிரமா அர்ஜென்ட், தள்ளுடி தள்ளுடி. சரி சரி, இது தள்ளுறேன். இது என்னது? ஓ புது டாய்லெட்டா, ஏதோ யூனிகார்ன் மாதிரி வரைஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. அட செம்மையாதான் இருக்கு, நமக்கு ஆனா இதுல போ தெரியாதே. சரி ஓகே, நெக்ஸ்ட் டாய்லெட் என்னன்னு பாப்போம். அட கடவுளே, இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போல, இதுவும் யூனிகார்ன்ல கலர் கலரா தான் இருக்கு, ஆனா எப்படி போறதுன்னு சொல்லி தரலையே. கலக்குது.
என்ன வர்ஷாவும் நதியாவும் ஆலையை காணோம், எங்க போயிருக்காங்க? வர்ஷினி நீ போய் பார்த்துட்டு வா. ஓகே மிஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன் மிஸ். என்னடி அழுதுட்டு இருக்க? ஹீன வருஷம் மலர்தும் நாங்க தான் எடுத்து சாப்பிட்டோம். இங்க பாரு, அது சாப்பிட்டுல இருந்து வயிறெல்லாம் வலிக்குது. இங்கே டாய்லெட்லயே உக்காந்து இருக்கோம். உன்னதான் மிஸ் கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். வா போலாம். ஏ சாரிடி, நான் வரலடி. இந்த பாத்ரூம்ல எப்படி போறதுனே தெரியல. அவ பக்கெட்டை வாங்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிட்டான். ஓஹோ, திருடி சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு தேவைதான். இரு மிஸ் கிட்ட போய் சொல்றேன். ஏ பிளீஸ், யார்கிட்டயும் சொல்லாதடி. நான் சொல்லதான் போறேன். போனா மாட்டணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்தோட பர்த்டே விஷயஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே பிரஜினா, ஹாப்பி பர்த்டே ரக்ஷனா, ஹாப்பி பர்த்டே ஜமேஷல், ஹாப்பி பர்த்டே முகமது பிலால், ஹாப்பி பர்த்டே செல்வராணி, ஹாப்பி பர்த்டே மித்ரா, ஹாப்பி பர்த்டே நதியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.